சார், மாநிலம் முழுவதும் சொத்து மதிப்பு வந்து விலை அதிகமாயிடுச்சு, கட்டணம் அதிகமாயிடுச்சு, இது எப்படி மக்கள் வந்து தாங்குவாங்களா எப்படி? ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த கட்டணம் வேற இப்போ வந்து அதிகமாயிடுது, இது எந்த மாதிரி இருக்கு? ஃபேரா வந்து என்ன சொல்லுது? அதாவது சார், இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசு வந்து பல்வேறு திட்டங்களை வந்து கொண்டிருக்கிறது. அந்த கொண்டு வந்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அரசனுடைய கஜானா வந்து பார்த்திங்கன்னா நிரம்பலை, ஸோ குறைவாக இருக்குது. அதுவும் நேரடியாக வரக்கூடிய வரி வந்து மாநில அரசுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பதிவுத்துறையிலிருந்தும் இந்த வீட்டுக்கு டேக்ஸ் போடுறோம் இல்லைங்களா, அப்ரூவல் டேக்ஸு, அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு, இதிலிருந்து வரக்கூடிய இந்த வருவாய் தான் நேரடியாக தமிழக அரசுக்கு வருது. இந்த வருவாயை வச்சு தான் நிறைய திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வரணுங்கிற அடிப்படையில் நிலங்களினுடைய வழிகாட்டி மதிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக உயர்த்தப்பட்டிருக்கிறதா பெருமளவில் பொதுமக்கள் வந்து மனம் குமுறுறாங்க. பொதுவாக நீங்கள் நம்ம 2011 பிறகு நம்ம வழிகாட்டி மதிப்பை உயர்த்தலை மாநில அரசு, ஆனால் அவ்வப்போது அங்கங்கே புதிதாக வீட்டுமனை பிரிவுகளை ஏற்படுத்தும் பொழுது அந்த பகுதிகளெல்லாம் வழிகாட்டி மதிப்பு ஸ்லோவாக ஏறிட்டே வந்துடுச்சு கண்ணுக்கு தெரியாமல். ஆனால் இப்போ திடீர்னு இந்த 1/4/2023 பிறகு நீங்கள் வழிகாட்டி மதிப்பு பார்த்தீங்கன்னா பன்மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் முரண்பாடாக இருக்குது, சந்தை மதிப்பை விட அதிகப்படியாக இருக்குது, பல இடங்களில் சந்தை மதிப்பை விட குறைவாக இருக்குது. ஸோ இதனால் வாங்குகின்ற பொதுமக்கள், அதாவது நீங்கள் வழிகாட்டி மதிப்பை உயர்த்தியது வந்து நான் மாபெரும் தவறு குற்றம்னு சொல்ல வரல, ஆனால் நம்மளாம் பழகிக்கிறதுக்கே நாட்கள் ஆகும். நீங்கள் ரியல் எஸ்டேட் துறையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் ஒரு 1000 ரூபாய் விற்கிறாங்கன்னு சொன்னால் 500 ரூபாய் வந்து அந்த நிலத்துக்கான மதிப்பு, 500 ரூபாய் வந்து டெவலப்மெண்ட் சார்ஜஸ், பேசிக் அம்யூனிட்டிஸ் அப்ரூவல்ஸு, அதுக்கான சார்ஜஸ். ஸோ நீங்கள் 500 ரூபாய் மதிப்பு போட்டிங்கன்னா பரவாயில்ல, என்ன விலைக்கு விற்கிறாங்களோ அந்த அளவுக்கு மதிப்பு போடுறதுனால வாங்குகின்ற பொதுமக்களுக்கு இன்னும் அவங்களுடைய தலையில் சுமை கூடுவது, இது வந்து நிதர்சனம். ஸோ அதனால் அந்த பொதுமக்கள் வாங்கும்பொழுது அவங்களுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு கூடுதலாக இருக்கிறதுனால வாங்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அவங்க வீடுகளை வாங்கணும்னு ஒரு கனவோடு இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த கனவு கனவாகவே கலைகிறது, அது நினைவாக மாறலை. ஏன்னா ஸ்டாம்ப் டியூட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நீங்கள் 500 ரூபாய்க்கு நீங்கள் 45 ரூபா கட்டணும், ஆனால் நீங்கள் 1000 ரூபா போடும்போது 90 ரூபா ஆகிடுது. ஸோ நீங்கள் ஒரு 10 லட்சம் ரூபா வீடுக்கு ஆல்மோஸ்ட் 90,000 ரூபாய்க்கு மேலே 45,000 ரூபா சுமை கூடிடுது. இப்போ அரசு எப்படி பார்க்குது, பதிவுத்துறை வாங்குகின்றவர்களாம் வசதி படைத்தவர்கள்ன்ற மாதிரி பார்க்குது? அப்படி இல்லை, வசதி இருந்தாலும் வசதி இல்லைனாலும் அவங்க வருவாய்க்கு அடிப்படையில் வங்கியில் கடன் பெற்றாவது நம்ம வந்து லோன் வாங்கி வீடு கட்டி அதில் குடியிருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களினுடைய இல்லை கனவாக இருக்குது. ஸோ அந்த கனவுகளை நிறைவாக்குவதற்கும் அதே போல் அரசு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முதல்ல வீடு வாங்குகின்றவர்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையிலும் அந்த கட்டணங்கள் நியாயமானதாக இருக்கணும், முரண்பாடுகளை களையணும். முதல்ல வீடு வாங்குகின்றவர்களுக்கு அந்த வெறும் இடத்த மாத்திரம் பதிவு செய்து கொடுக்கக்கூடிய வகையில் அந்த திட்டங்கள், ஏற்கனவே இருந்த பழைய திட்டங்களை நடைமுறைப்படுத்தணும். அதே போன்று இந்த கண்மூடித்தனமான கட்டண உயர்வுகள் எல்லாம் திரும்ப பெறணும். ரியல் எஸ்டேட் துறையினுடைய அடிப்படை ஆதாரமான பொது அதிகார ஆவணத்துக்கான கட்டணம் 1% அப்படிங்கிறத திரும்ப பெறணும். கட்டுமான ஒப்பந்தத்துக்கான பதிவு கட்டணம் நீங்கள் 1%-3% உயர்வு என்பது, இது எல்லாமே வாங்குகின்ற எண்டு யூசர் பொதுமக்களுடைய தலையில் தான் சுமை கூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது. ஆகவே இதை குறைக்கணும், குறைக்கணும், வழிகாட்டி மதிப்பை குறைக்கணும், சரி செய்யணும், சீர்படுத்தணும், முரண்பாடுகளை களையணுன்றது தான் கட்டுநர்கள் மற்றும் பொதுமக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. நிச்சயமாக இந்த தொலைக்காட்சி செய்திகள் வாயிலாக உரியவர்களுக்கு சென்றடைந்து நிச்சயம் அதை சரி பண்ணுவதற்கான முயற்சியை முன்னெடுப்பார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா எல்லா அரசுமே மக்களுக்காகத்தானே தவிர, மக்களுக்காக அரசு, அரசுக்காக மக்கள் இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். ஏன்னா மக்களுக்காகத்தான் அரசு. ஸோ மக்களுக்கு எது தேவை, எதை பண்ணணுங்கிறத அரசு புரிந்துக்கிட்டு சரியாக அவங்களுடைய சிரமங்களை வந்து தவிர்க்கணும். வருவாய் தேவை தான், ஆனால் பதிவுத்துறைங்கிறது சேவை கொடுக்கக்கூடிய, சேவை பெறக்கூடிய ஒரு துறை. அது வணிகத்துறையோடு இணைந்திருக்கிறதுனால பதிவுத்துறையும் வியாபாரத்துறையாக மாறிடக்கூடாது. ஸோ அதனால் மக்களுடைய சிரமங்களை புரிந்துக்கிட்டு இந்த முரண்பாடுகளை, இந்த குறைகளை சமப்படுத்துவதற்கு, சீர்படுத்துவதற்கு, சரிப்படுத்துவதற்கு அரசு முயற்சிக்கணுன்றதான் என்னுடைய வேண்டுகோள்.